Hi students, this is Alex here. Example 1.29. Test the consistency of the following system of linear equation. If possible, solve. அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ இத நம்ம 1 below the other எழுதுனா x plus 2y minus z is equal to 3 ஒரு equation. 3x minus y plus 2z is equal to 1 ஒரு equation. X minus 2y plus 3z is equal to 3 இன்னொரு equation. The fourth equation, x minus y plus z plus 1 இருக்கு இல்லையா, நம்ம இது வந்து ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ப்ராடக்டாக எழுதும்போது இதோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ஸ் 1, 2, மைனஸ் 1, 3, மைனஸ் 1, 2, 1, மைனஸ் 2, 3, 1, மைனஸ் 1, 1. இதை வந்து நம்ம எக்ஸ் ஒய் ஜெட்டோட மல்டிப்ளை பண்ணா இந்த பக்கம் நமக்கு கான்ஸ்டன்ஸ் வரும். இந்த கான்ஸ்டன்ஸ் வந்து 3, 1, 3, -1. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இந்த ஃபார்முலா இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ ஸ்லாஷ் பி இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிட்டு இந்த லாஸ்ட் காலம் இந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாம் வரணும். ஓகே, ஸோ நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் 3, 1, 3, -1. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எஸ்லான் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு கீழே இது எல்லா எலிமெண்ட்டையும் ஜீரோ ஆக்கணும். அப்போ நம்ம இதுக்கு ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ் 3 R1 அப்படின்னு போடலாம். அடுத்தது ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் R1. ஆர் ஃபோர் கிவ்ஸ் R4 மைனஸ் R1 அப்படின்னு போடலாம். ஸோ நம்ம R1 வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ 1, 2, -1, 3 ஆசிட்ஸ் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம R2 - 3 times of R1, இதை இன்ட்டு 3 போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே 0. இதை இன்ட்டு 3 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் -7 வரும். இதை இன்ட்டு 3 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் 5 வரும். இதை இன்ட்டு 3 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் -8 வரும். அடுத்தது R3 - R1 இது டைரக்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ 0, இது -2, -2, ஸோ -4, இது 3, +1, ஸோ இது 4. அடுத்தது இது டைரக்ட் சப்ட்ராக்ஷன் 0, இதுவும் டைரக்ட் சப்ட்ராக்ஷன் R4 - R1, இது 0, இது -1, -2, ஸோ -3, இது 1, -1, -1, 2, இது -1, -3, -4. இப்போ அடுத்தது இந்த செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இது. ஓகே, அதுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்ஸை நம்ம ஜீரோ ஆக்கணும். இப்போ இதை வந்து நம்ம இந்த மைனஸ் சைன் ஃப்ரண்ட்ல இருக்கனால அது நம்ம எலிமெண்ட்ரி ஆபிஷன் பண்றதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அந்த மைனஸ் சைனை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆகிட்டோம்னா கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ்டேக் இல்லாமல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ R2 வந்து நம்ம -R2 அப்படின்னு போடுறோம். மைனஸ் எல்லாம் மட்டுமே பண்றோம். அதே மாதிரி R3 வந்து -R3 அப்படின்னு போடுறோம். -1 மல்டிப்ளை பண்ணுறோம். அதேமாதிரி R4 வந்து -1 × R4. ஸோ நம்ம -ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் ஆகிடும். அப்போ நமக்கு ரோ 1 நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ 1, 2, -1, 3 ஆசிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்தது 0, 4, -4, 0, இது 0, 3, -2, 4. ஸோ எல்லாத்தையும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஜீரோ ஆக்குறதுக்கு இது வந்து 4 and 3 இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு கீழே இருக்கிறத நம்ம ஜீரோ ஆக்கணும். அப்போ நம்ம R3 கிவ்ஸ் 7 R3 - 4 R2 அப்படின்னு போடலாம். அதாவது இதில் வந்து நமக்கு 7 and 4 இருக்கு. ஸோ இது எல்சிஎம் மாதிரி இதை இன்ட்டு 4 போட்டுட்டு இதை இன்ட்டு 7 போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் சேம் நம்பர் வரும். அப்போ ஜீரோ ஆகிடும். அதே மாதிரி R4 பார்த்தீங்கன்னா இங்கே 7 and 3 இருக்கு இல்லையா. அப்போ நம்ம வந்து 7
sorry 7R4 minus 3R2 அப்படின் போட்டா போது இப்ப பாருங்க first row as it is second row as it is இப்ப third row வந்து நம்ம இத வந்து into 7 போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இது into 4 போட்டு subtract பண்ணணும் அப்படி பண்ணும்போது சோ இங்க வந்து ரெண்டுமே 0 இருக்கனால 0 சோ இது 0 ஆயிடும் சோ இத வந்து into 7 இத into 4 போடணும் சோ இது into 7 போட்டா நமக்கு -28 வருது திருப்பி into 4 போட்டு subtract பண்ணும்போது +20 ஆயிடும் அப்ப நமக்கு -8 னு வரும் அதே மாதிரி இத into 7 இத into 4 போட்டு subtract பண்ணும்போது -32 அடுத்தது இது 0 ஏனா ரெண்டுமே 0 இத into 7 இத into 3 னு போட்டு subtract பண்ணா same numbers வரும் இத into 7 இத into 3 னு போட்டா இது -14 +15 அப்ப நமக்கு 1 வரும் இந்த மாதிரி இத into 7 into 3 போட்டா subtract பண்ணோம் so 28 - 24 அப்ப வந்து 4 வரும் இப்ப அடுத்த டார்கெட் பாத்தீங்கன்னா இதோட third rowல first non-zero இங்க இருக்கு அதுக்கு கீழே 0 ஆகணும் okay இப்போ இந்த third row கூட பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம -8 ஆல டிவைட் பண்ணிடலாம் அதாவது R3 gives R3 by -8 இப்போ R1 1 2 -1 3 0 7 -5 8 0 0 -8 ஆல டிவைட் பண்ணா இது 1 இது 4 லாஸ்ட் ரோ as it is இருக்கு இப்போ நம்ம இந்த எலிமெண்ட் வந்து டார்கெட் அதாவது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ தேர்ட் ரோல அதுக்கு கீழே 0 ஆகும் இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாவே வந்துடும் அதாவது R4 gives R4 minus R3 அப்போ நம்ம R1 R2 R3 as it is காப்பி பண்ணிடணும் இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரெண்டு சேமா இருக்கிறனால இது 0000 அப்படின்னு வந்துடும் ஓகே இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் இதை மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஏ மேட்ரிக்ஸ் இல்லையா இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு நான் ஜீரோ ரோஸ் அப்படின்றது இது 3 நான் ஜீரோ ரோ இருக்கு லாஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே 0 அப்போ அதை நம்ம எடுத்துக்க முடியாது அப்போ நம்ம ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தோன்னா 3 நான் ஜீரோ ரோ இருக்கு அதே மாதிரி இதை ஃபுல்லாக கன்சிடர் பண்ணும்போது ரேங்க் ஆஃப் த ஆகுமெண்டல் மேட்ரிக்ஸ் ஏ பி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்டையர் மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு நான் ஜீரோ ரோ இது ஒரு நான் ஜீரோ ரோ இது ஒரு நான் ஜீரோ ரோ பட் லாஸ்ட்ல இருக்கிறது எடுத்துக்க முடியாது ஸோ இதுவும் வந்து 3 இது ரெண்டுமே 3 வந்துருச்சு இந்த கொஸ்டின்ல நமக்கு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட் 3 அன்னோன்ஸ் இருக்கு ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 3 இப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அது ஈக்குவல் தான் நம்பர் ஆஃப் அன்னோன் அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷன் இப்போ இந்த யூனிக் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் இதுல இருந்து ஸோ இதை வந்து ஜெட்டால மல்டிப்ளை பண்ணணும் இது எக்ஸ் ஒய்யால மல்டிப்ளை பண்ணணும் இது எக்ஸ் ஒய் ஜெட்டால மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து வரலாம் அப்போ வந்து எக்ஸ் பிளஸ் 2y - z இஸ் ஈக்குவல் டு 3 அடுத்தது 7y - 5z இஸ் ஈக்குவல் டு 8 அடுத்தது z இஸ் ஈக்குவல் டு 4 ஸோ z இஸ் ஈக்குவல் டு 4 எடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்போ நமக்கு 7y - 5 × 4 அப்படின்னு வரும் இல்லையா இதுல இருந்து 7y = 8 + 20 which is 28 அப்ப 7y = 28 இருக்கு இதுல இருந்து y = 28/7 which is 4 ஸோ நமக்கு z = 4 கிடைச்சிருச்சு y = 4 கிடைச்சிருச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ரெண்டுத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே காப்பி பண்ணிட்டேன் இப்போ எக்ஸ் பிளஸ்
2 into 4 minus 4 equal to 3. இது x plus 8 minus 4 is equal to 3. இது x plus 4 equal to 3. அந்த பக்கம் அடுத்து போய் சப்ட்ராக்ட் பண்ணா 3 minus 4. இப்போ x is equal to minus 1. So இங்க x is equal to minus 1.